டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னுடைய ஹார்ம்டு பர்சனல் ஒரு நாட்டுக்கு எல்லைக்கு தாண்டி அவன் போட்டு பிடிபட்டு விட்டானாலும் அவன் வந்து பர்சனல்ஸ் ஆஃப் வார் POW சொல்லுவாங்க. ஸோ அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னா அவனை வந்து அடித்து துன்புறுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம நாட்டில் கூட ஒரு பாகிஸ்தான் பைலட்டை பிடிச்சாலும் பாகிஸ்தான் ஆர்மி பர்சன் இருக்கணும், நம்மளுக்கு கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஒன்று இருக்குது. பாகி ஆர்மியில் உள்ள தவறு செய்கிறவங்களை தண்டிக்கிறதுக்கு தான் கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங். கார்கில் வாரில் வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க. சில நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு போன ஒரு 2-3 வீரர்களையும் மேஜர்களையும் இப்படி துண்டு துண்டாக சோல்ஜர்ஸை வெட்டி பார்சல் பண்ணிச்சுங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த துண்டு துண்டாக வெட்டி அனுப்புறதெல்லாம் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பண்ணவே மாட்டோம். எந்த பாகிஸ்தான் ஆர்மியாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மி, ஏன்னா அவன் வந்து என்றைக்குமே வந்து இப்போ எதிரியே சுடுவான். ஸோ இந்த டெரரிஸ்ட்டு தான் இதை போல் ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம பாகிஸ்தான் ஆர்மி பண்ணதுன்னு சொல்லக்கூடாது. அந்த டெரரிசத்தை ஒழிக்கணும்னு தான் எல்லா நாடும் பாடுபடுது. எல்லா நாடும் வந்து ஒடுத்துழைச்சி நம்ம டெரரிஸ்ட்டை ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நடைமுறை பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை உருவாக்குறதே வந்து ஒவ்வொரு நாடும். அதான் அவன் இம்ரான்கானும் சொல்கிறான், நீயும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி விளையாடுற, நானும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி விளையாடுறேன், ஆனால் வாரன் வந்துட்டு இருந்தேன்னா நீயும் கிடையாது நானும் கிடையாது. தேர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் மோடி ஆர் இம்ரான்ன்றான். தென் வார் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் அண்ட் மை கண்ட்ரோல். நீ வாரன் நிறுத்தினாலும் கூட நிறுத்த முடியாது, அவனுடைய டிவாஸ்டேஷன் உனக்கு தெரியாது அப்படின்னு பீஸ் டாக்கு கூப்பிட்டுருக்கேன். நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரா ஃபார்மர் சிபிஐ ஆஃபீஸர் திரு கே ரகோடந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில். இந்த ஜெனீவா ஒப்பந்தம் பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். இந்த ஜெனீவா ஒப்பந்தம்னா என்ன சார்? இந்த பிரச்சனைகளுக்கு இந்த ஜெனீவா ஒப்பந்தம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? நம்ம உலகத்துல 2 போர் நடந்தது. முதலாம் போர், 2ஆம் போர். அந்த 2வது போர் ஆன பிறகுதான் எல்லா நாடுகளுமே 2வது போர் அதனுடைய இம்பாக்ட் ஏன் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் சிந்திக்க வச்சதுன்னா ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டை போட்டு ஒரே நாளில் அழிச்சிட்டானுங்க இந்த அமெரிக்கன்ஸ். ஸோ அந்த அணுகுண்டு யூஸ் பண்ண ஒரே 1945 செகண்ட் வேர்ல்டு வாரில் அதிலிருந்து எல்லா நாடுகளுமே வார் போகிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா அமெரிக்காக்காரங்கிட்ட நிறைய நியூக்ளியர் ஆர்ம்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரஷ்யாவிலையும் டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸஸ் அண்டு ஈஸ்டர்ன் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஏஷியா, இது போல் ஒரு பதட்டமான நிலைமையை உருவாக்கினா நம்ம உலக மக்களுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து ஒரு யுனைடெட் நேஷன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் தி செகண்ட் வேர்ல்டு வார் எல்லா நேஷனும் சேர்ந்து ஒரு இதை போல் நம்ம இனிமேல்ட்டு இதாக இருந்தாலும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வேர்ல்டு பாடி ஆஃப் பார்லிமெண்ட்டுன்னு சொல்லலாம் அதை, நீங்கள் யுனைடெட் நேஷனை. அதில் வந்து எல்லா இஷ்யூவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஜென்ரலாக எல்லா ஹெட்டும் இது பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட இப்போ 150-200 பேர் கண்ட்ரி மெம்பராக இருக்குது. நம்ம இந்தியாவும் அதில் ஒரு மெம்பரு, பாகிஸ்தானும் அதில் ஒரு மெம்பரு, எல்லா கண்ட்ரியும் நம்ம மெம்பராக இருக்கணும். அவங்க ஜெனீவாவில் ஒரு கன்வென்ஷன் வச்சு, அதாவது இப்போ வார் நடந்ததுன்னா பிரிசனர்ஸ் ஆஃப் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பர்சனலை அவன் நாட்டுக்கோசரம் போராடுறான், அவன் திரடுறதுக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் அவன் உள்ளார நுழைஞ்சான்னா அது பாஸ்போர்ட் இல்லை, அதனால் சொல்லி நான் ஆர்டினரி லாவில் அப்ளிகபிள் டு ஹிம். பட் ஒரு டிஃபென்ஸ் பர்சனல் வந்து இன்க்ளூடு பண்ணுறான்னா எல்லையை நோய் எல்லையை தாண்டி வித் அந்த நாட்டுக்கு இழப்பு ஏற்படுவதற்கு இறையாண்மை ஒழிப்பதற்கு அதை வந்து நம்ம வந்து அந்த ஆர்டினரி பர்சனை மறையாட்டம் சட்டத்தில் திருடக்கூடாது. அதனால் பிரிசனர் சுபாராட்டின ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று கொண்டு வந்து எல்லா நாட்டிலையும் ப்ரோக்ராம் பண்ணாங்க. நம்ம ஒரு எத்திக்ஸை உருவாக்கணும், பிரிசனர்ஸ் வர பிடிச்சோம்னா அவனை வந்து அடித்து துன்புறுத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா ஈஸ் ஆக்டிங், அவனுடைய ஆக்ஷன் வந்து தன்னிச்சையாக கிடையாது. எனி குற்றமாகப்பட்டது அவன் தன்னிச்சையாக பண்ணான்னா சட்டப்பிரகாரம் அவனை தண்டிக்கலாம். ஆனால் இவன் நாட்டுக்கோசரம் உழைக்கிற ஒரு போராளி, நாட்டு போராளி கிடையாது, ஒரு ஃபோர்ஸ், ஒரு மெம்பர் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். இதே போல் எம்பாசியில் இருக்கிற வேலை செய்கிறாங்க தூதர்கள்னு சொல்லுவோம், அந்த தூதர்கள் போய் என்ன பண்ணக்கூடோ அந்த அவனை தூதர்களை அவன் ஒன்றும் பண்ணக்கூடாது, அவனை வந்து எந்த விதமான தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவனை திருப்பி அனுப்பணும். அவன்
என்னதான் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக பேசினாலும் எதிர்த்து பேசினா கூட அவனை தூதரை அனுப்பி வைக்கணும் திருப்பி. அதைப்போல் இந்த அம்பாசடருக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்குது. பிரிசனர்ஸ் அவரும் அதை போல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது ஜெனீவா கன்வென்ஷனில் உருவாக்கப்பட்ட ஒரு முறைப்பாடு. அதை வைத்துக்கொண்டு எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணணும். இது வந்து பாகிஸ்தான் இயற்றப்பட்ட சட்டம் கிடையாது, இந்தியாவில் இயற்றப்பட்ட ஒரு கன்வென்ஷன் கிடையாது. நம்ம நாட்டில் ஆக்டு நம்மளாக தான் உருவாக்கணும். பார்லிமெண்ட் ஒன்லி இஸ் எம்பவர்டு லெஜிஸ்லேச்சர். அந்த பார்லிமெண்ட்டு பாகிஸ்தான் லெஜிஸ்லேச்சருக்கு நம்ம ஆக்டை எனாக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த ஆக்ட் ஆகப்பட்டது ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இதை போல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பிரச்சனை வாசை பண்ணுங்கன்னா நம்ம பேஸ்ட் அந்த கன்வென்ஷன் நம்ம ஒரு ஆக்டை புறவிடலாம். பிரச்சனை வார் ஆக்ட் 1946 இருக்குது. அந்த இப்போ முறைப்படி நான் சொன்னப்பில் ஒரு இப்போ டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்னுடைய ஆர்மடு பர்சனல் ஒரு நாட்டுக்கு எல்லைக்கு தாண்டி அவன் போட்டு பிடிபட்டு விட்டான். அவன் வந்து பர்சனல்ஸ் ஆஃப் வார் POW சொல்லுவாங்க. ஸோ அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது எப்படின்னா அவனை ஒன்றும் அடிச்சக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அவனுடைய எந்த விதமான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொன்ன அந்த ஹியூமன் ரைட்ஸை அதை ஆட் பண்ணுறாங்க. அவனும் ஒரு ஹியூமன் பீயிங். அவன் வந்து தன்னிச்சையாக உங்கள் நாட்டை அழிக்க வரவில்லை. அவன் நாட்டுக்காக உழைக்கின்ற ஒரு மிலிட்ரி ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் பர்சனல். ஸோ அதனால் அவனுக்கு வந்து தகுந்த மரியாதையுடன் வைத்து கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த பிரிசனர்ஸ் வர எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், இந்த இங்கே ட்ரை பண்ணலான்னா ஆர்டினரி கோர்ட்டில் ட்ரை பண்ண முடியாது. அது எந்த நாட்டிலையும் சரி, நம்ம நாட்டில் கூட ஒரு பாகிஸ்தான் பைலட்டை பிடிச்சாலும் பாகிஸ்தான் ஆர்மி பர்சன் பண்ணணும். நம்மளுக்கு கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே போல் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆர்மியில் உள்ள தவறு செய்கிறவங்களை தண்டிக்கிறதுக்கு தான் கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங். ஸோ கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ்னு விட்டு பண்ணுவாங்க. அந்த கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸு தன்னுடைய ஆர்மடு ஃபோர்ஸஸ் ஏதாவது தவறு செய்தாலும் நாட்டை காட்டி கொடுத்துல எஸ்பனேஜ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணால் கூட ஆர்டினரி கோர்ட்டில் பண்ணுறதை விட கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ் வில் பி சிவியர். அவங்களுக்குன்னு தனிமையாக ஆர்மி ஆக்ட், நேவி ஆக்ட், ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட்னு இருக்குது. அந்த ஆக்ட் பிரகாரம் அவனை தண்டிக்கலாம். அந்த தண்டிக்கணுன்றது இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். ஆகவே வெரி பவர்ஃபுல் இதுக்கு. அதுக்கு எவிடன்ஸ் வந்து நீங்கள் ஆர்டினரி கோர்ட்டில் தேவைப்படுறாப்புல தேவை கிடையாது. இவன் வந்து ஆர்மிக்கு ஏற்றவில்லை, நாட்டுக்கு ஏற்றாப்புல வேலை செய்தான் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் ஒரு பப்ளிக் பர்சனை வந்து நம்ம மார்ஷல் கோர்ட் மார்ஷல் பண்ண முடியாது. இப்போ இந்தியாவில் இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்தவரையில் அபிநந்தன் ஒரு பைலட்டு, ஒரு ஏர்ஃபோர்ஸ் பைலட்டை நேற்று வந்து அட்டாக் பண்ண போகும்போது அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ பிடிச்சி வைக்கும்போது ஹீ இஸ் நாட் எ பர்சனர் ஆஃப் வார், ஹீ இஸ் அன் இன்ட்ரூடர். அவங்களோட எல்லையை மீறி ஒரு டிஃபென்ஸ் பர்சனல் தாண்டி விட்டு வந்து அந்த நாட்டை அழிப்பதற்கு வந்து விட்டான். ஆகவே அவனை கோர்ட் மார்ஷல் ப்ரொசீடிங்ஸ் தான் பண்ணணும். அங்கே பாகிஸ்தான் உள்ள கோர்ட் மார்ஷல் ப்ரொசீடிங்ஸ் பண்ணி இம்ப்ரிசன்மெண்ட்டில் வந்து அவனை தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஏர் பண்ணி அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுதுன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு விட்டு நம்ம போகலாம். நம்ம வந்து பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நம்ம வாதாட முடியாது. ஆகவே அங்கே இருக்கிற அட்வொகேட்டை வச்சுக்கிட்டு அவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்யலாம். டைரெக்டாக போய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கனாட் பி அ பார்ட்டி டு தட் பெட்டிஷன். ஸோ இதுதான் இந்த ப்ரொசீஜர்ஸ் அண்டு ஃபாலோயிங். ஏற்கனவே வந்து கார்கில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஆஃபீஸரை 7 நாளில் திரும்ப அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். 7 நாளில் அனுப்பணும். ஜெனீவா கன்வென்ஷன் பிரகாரம் ஒரு பிரச்சனை வர பிடிச்சிட்டிங்கன்னா 7 டேஸுக்குள்ளார திருப்பி அனுப்பணும். திருப்பி அனுப்புறது அனுப்பாதுன்றது அந்த நாட்டினுடைய அரசை பொறுத்திருக்குது. அது வந்து இட் இஸ் நாட் எ மஸ்ட். ஒரு 7 டேஸ்ன்னு 1 வீக் எது கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நல்லபடியாக நடத்துகிறான் இவன் கவர்மெண்ட் ஆகப்பட்டது. அந்த கவர்மெண்ட் இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே அபிநந்தனை வந்து இவர் வந்து டிஃபென்ஸுக்கு ஒசனம் வேலை செய்தவர், இவருக்கு தன்னிச்சையாக இவர் குற்றத்தை செய்யவில்லை. ஆகவே இவர் வந்து இவரை நம்ம பனிஷ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நட்பின் இந்திய நட்பின் காரணமாக நான் இவரை விடுதலை செய்கிறேன்னு 7 டேஸுக்குள்ளே திருப்பி அனுப்பலாம். அது ஒரு டிப்ளமேட்டிக் வின்னுன்னே சொல்லுவோம். நான் ஒரு சில இடத்துல கார்கில் வாரில் வந்து நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க. சில நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு போன ஒரு 2-3 வீரர்களையும் மேஜர்களையும் துண்டு துண்டாக சோல்ஜர்ஸை வெட்டி பார்சல் பண்ணிச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த துண்டு துண்டாக வெட்டி அனுப்புறதெல்லாம் என்னை பொறுத்தவரை இல்லை, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பண்ணவே மாட்டான். எந்த பாகிஸ்தான் ஆர்மியாக இருக்கட்டும், இந்தியன் ஆர்மி, ஏன்னா அவன் வந்து என்றைக்குமே வந்து இப்போ எதிரியை சுடுவான்.
அவனை கொல்லணும், அவனை வின் ஓவர் பண்ணிட்டு போகணும். ஒழிய அவனை பிடிச்சி துண்டு துண்டாக வெட்டுறதெல்லாம் இந்த மிலிட்டன்ஸ் தான், டெரரிஸ்ட். ஸோ இந்த டெரரிஸ்ட்டு தான் இதை போல் ஆக்ஷன்லாம் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம பாகிஸ்தான் ஆர்மி பண்ணதுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து தவறான ஒரு ஒரு அனுமானம். அதை போல் மிலிட்டன்ஸ் டெரரிஸ்ட்டு அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, வெட்டி பார்சல் அனுப்பணும். அவனுங்களுக்கு வெஞ்சன்ஸ், அவனுங்களுக்கு ரூல்ஸு கிடையாது, அவனுக்கு ஜெனீவா கன்வென்ஷன் கிடையாது, அவனுக்கு கோர்ட் மார்ஷியல் ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, அவனுக்கு லாவே கிடையாது. அவன் நினச்சிதான் அவன் பண்ணிட்டு போகலாம். அதுதான் அந்த டெரரிஸ்டுடைய ஒரு ஆக்ட், அதுதான் டெரரிஸ்ட் ஆக்ட்னு சொல்கிறோம் நம்ம வேர்ல்டில். அந்த டெரரிசத்தை ஒழிக்கணும்னு தான் எல்லா நாடும் பாடுபடுது. எல்லா நாடும் வந்து ஒழித்தொழிச்சு நம்ம டெரரிஸ்ட் ஒழிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நடைமுறை பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட்டை உருவாக்குறதே வந்து ஒவ்வொரு நாடும், இதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஸோ நம்ம நாடு, அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க எல்லாமே டெரரிஸ்ட்டை ஒழிக்கணும்னு பேச்சளவு பேசுவாங்க, ஆனால் இறங்கும்போது பொலிட்டிக்கல் நோட்டோன்னு இறங்குவாங்க. அந்த பொலிட்டிக்கல் நோக்கு இருந்தால்தான் அரசியல் நோக்கு நமக்கு லாபமா. இப்போ பல பிரச்சனை, ரஃபேல் இந்தியன் கவர்மெண்ட் அரசியலுக்கு பிஜேபிக்கு பல பிரச்சனை, அந்த ரெண்டு மூணு ஸ்டேட்டில் அடி வாங்கிடுத்து. அப்போ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு, இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாறாட்டம் கிடைச்சிடுத்து. ஸோ இதை வச்சு ஆம்பிளிஃபை பண்ணி, இதே சிஆர்பிஎஃப் 300 பேர் செத்தான் சத்தீஸ்கரில், மாவோயிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணி 300 பேர் செத்தான். அப்போ வந்து மாவோயிஸ்ட்டை போய் இந்தியன் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணலை, அவனை ஒன்றும் அழிக்கலை, ஆனால் இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்கிட்டாங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய துரதிருஷ்டம், புரியலீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற கவர்மெண்ட் வந்து நம்ம நாட்டுப்பற்றுன்னு கிளப்புறாங்க, டைவர்ஷனர் ஆஃப் டாக்டிக்ஸ் அது பண்ணுறாங்க. அது வந்து பண்ணுறதுக்கு பாகிஸ்தானும் உடந்தையாக போயிடுது, அந்த மிலிட்டன்ஸுங்களும் உடந்தையாக போயிட்டானுங்க. ஸோ இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய செட்டில்மெண்ட்டு. அதான் அவன் இம்ரான் கானும் சொல்கிறான், நீயும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி விளையாடுறேன், நானும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி விளையாடுறேன், ஆனால் வாரன்னு வந்துட்டுதுன்னா நீயும் கிடையாது நானும் கிடையாது. தெர் இஸ் நோ க்வெஸ்சன் ஆஃப் மோடி ஆர் இம்ரான்ன்றான், தென் வார் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் அண்ட் மை கண்ட்ரோல். நீ வாரை நிறுத்தினாலும் கூட நிறுத்த முடியாது, அதனுடைய டிவாஸ்டேஷன் உனக்கு தெரியாது அப்படின்னு பீஸ் டாக்கு கூப்பிட்டுருக்குறான். இவங்க என்ன பொறுத்தவரையில் இதை வந்து வைத்துக்கொண்டு இந்த பீஸ் டாக்கில் இந்த அபிநந்தனை நம்ம சேஃபாக கொண்டு வரணும்.